இதை ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா எல்லா வகையிலையுமே நம்ம வந்து வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை தேவைகளில் இந்த மனதோட புரிதல்ங்கிற ஒரு தேவையும் மிக மிக அடிப்படையான தேவை. இதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரலாம் எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டோம். இதை போய் நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்த்திட்ட சொன்னோம் அப்படின்னம்னா இதை விட மிகப்பெரிய ஒரு வேலையாக பணின்றது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம். அன்னதானன்றது நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றவரும் அடுத்த நேரம் பசிக்கும், ஓகேங்களா? ரத்த தானங்கும் ஓகே, ஒரு உயிரை காப்பாற்றுறோம். ஆனால் இந்த மனதோட புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வெளியில் வர முடியுது. நம்ம வந்து உள்ள ஒரு பயமோ தயக்கமோ, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது எப்படி நான் பேசணும் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அந்த உணர்ச்சிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வெளியில் எதையுமே டீல் பண்ணவே முடியாது. இங்கே டீல் பண்ணி எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து டீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் டீல் பண்ணுறது அகமா புறமா, அவ்வளோதான். இங்கே அகம்ன்ற விஷயத்தில் நம்ம டீல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆனாலும் அந்த ஸ்ட்ரக்கான ஒரு செகண்டில் இங்கே நம்ம அகத்தில் ஸ்ட்ரக் ஆகிறோமா இல்லை புறத்துக்காக பார்க்கணுமா, எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோன்ற விஷயம் தெரிஞ்சிட்டோம் நம்ம அகம்னா ஓகே நமக்கு வேலையே இல்லை அப்படி தான் காமிக்கும். ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக உள்ளே டென்ஷன் ஆகும் தான், பயம் வரும் தான், படபடப்பு வரும் தான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வெளியில் அந்த வேலையை நம்ம செய்யவே முடியாது. வெளியில் வேலையை செஞ்சு தான் ஆகணும், டீல் பண்ணி தான் ஆகணும். எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக டீல் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ பதட்டமான விஷயமா இருந்தாலும் டீல் பண்ணி தான் ஆகணும். டீல் பண்ண பயந்து 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 என்ன ஆகும்னா நமக்குள்ளே இப்போ அவங்க சொன்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அதிகம் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகம் ஆக ஆக நம்ம உடம்பு வந்து வீக் ஆயிடும். வீக் ஆச்சுன்னா மறுபடியும் என்னன்போம், அந்த டீல் பண்ணுற விஷயத்தை விட்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் போதும்பா அப்படின்னு மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே வருவோம். அதுக்கு என்ன, இப்போயே நம்ம வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், வெளியில் இருக்கிற விஷயத்தை டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ற விஷயத்துக்கே நமக்கு போகிறதுக்கே தேவையில்லாமல் போயிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தை நல்லாவே நம்ம பார்த்துக்கலான்னு வைங்களேன். இதை ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா எல்லா வகையிலையுமே நம்ம வந்து வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை தேவைகளில் இந்த மனதோட புரிதல்ங்கிற ஒரு தேவையும் மிக மிக அடிப்படையான தேவை. இதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரலாம் எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எதையுமே நீ தான் பண்ணணும், நீ தான் சரி பண்ணணும், உன் மனசை நீ தான் அடைக்கணும், உன் மனசை வந்து உன் கண்ட்ரோல் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியே தான் நம்ம வளர்த்திட்டாங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ நமக்கு பகவத்தையாங்கிற மிகப்பெரிய ஒரு மகான் கிடச்சிருக்கார். அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரியெல்லாம் வந்து என்னென்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம மனசை வச்சு தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த மனசை வந்து நம்ம கவலையோ பயமோ தயக்கமோ இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக மாறிடும். எனக்கு ஏன் இவ்வளோ எண்ணம் வருது, எனக்கு ஏன் இவ்வளோ கெட்ட எண்ணமாக வருது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தாட் வருது. அந்த தாட்டையே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த தாட் எல்லாமே பெரிய அருவி மாதிரி, ஓகேங்களா? அந்த அருவியில் நீங்கள் வேணும்னா போய் குளிக்கலாம், இல்லையா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஆனால் அந்த அருவிகிட்ட போய் ஏன் இவ்வளோ வருது, இவ்வளோ பெருசு கொட்டுற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக இது வந்து ஒரு தண்ணி டேங்க் மாதிரி, நமக்கு தேவையான அளவுக்கு திருப்பிக்கலாம், எவ்வளோ மெதுவாக வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ வேகமாக வேணாலும் வச்சுக்கலாம், வேணாலும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தாட்டெல்லாம் தாட் வந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தாட்டை சரி பண்ணுற வேலை நமக்கு இல்லை, அது பாட்டுக்கு எப்படி வேணாலும் கொட்டு போட்டோம். அந்த தாட்னால் நம்ம என்ன வேலை செய்ய முடியும், அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். அது ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டாம், எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவைன்னா புறத்தில் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை வந்து விட்டுறலாம், அது பாட்டுக்கு போயிடும். அது போகுதான்னு நம்ம பார்க்க வேணாம், ஏன் வந்துச்சுன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். இந்த புரிதல் இருந்துட்டால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம்னா இருக்கிற சூழ்நிலைனா அதே சூழ்நிலை தான், யாரும் மாறல, கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் இவங்க தண்ணி மாதிரின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போக முடியுது. அந்த மூவ் பண்ணுற விஷயம் முன்னெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஓகே இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அக்செப்ட் பண்ணுறது முன்னாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இயல்பு என்னன்னு தெரியுது ஒவ்வொருட, ஏன்னா நம்ம பழகிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட இவ்வளோ இயல்பு, இவங்களோட இயல்பு இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இயல்போடு நம்ம போராட மாட்டோம்.
ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அங்கே நம்மளோட இயல்பு எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது பயமாக இருக்கும்போது ஓகே நம்ம இயல்பு இந்த இடத்துல பயப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கான இயல்பு இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களோட ஈஸியாக நம்ம வந்து அட்டாச்ச்ட் ஆக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து முரண்பட்டுட்டே தான் இருப்போம். அதுக்கு இந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐயா வந்து நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இதை போய் நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்த்திட்ட சொன்னோம் அப்படின்னம்னா இதை விட மிகப்பெரிய ஒரு வேலையாக பணின்றது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம். அன்னதானன்றது நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றவர்கள் அடுத்த நேரம் பசிக்கும், ஓகேங்களா? ரத்த தானங்கும் ஓகே ஒரு உயிரை காப்பாற்றுறோம். ஆனால் இந்த மனதோட புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வெளியில் வர முடியும். இந்த ஒரு புரிதல் இருந்தாவே போதும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் இந்த புரிதல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். நீங்களும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒவ்வொருத்தருக்காக நம்ம இதை தெரியப்படுத்தணும். அவங்களும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்றது மட்டும் கேட்டு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 8 வயசு 10 வயசு 12 வயசு பையனுக்கு இது கிடச்சிச்சின்னா அவனுக்கு இப்போ தேவை இருக்குதோ இல்லையோ இந்த புரிதல் உள்ளே படிச்சு வச்சிங்களேன், அவங்க லைஃப்பில் எப்போ தேவைப்படுதோ அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளார அப்டேட் ஆகி அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புரிதல் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை, ஏன்னா குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு அவங்க இந்த ஒரு கன்வீனியஸ் வர சமயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் பார்த்துக்க தேவையில்லை, அவங்கள அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லைன்னா நாம் அவங்கள கடைசியில் நாம தான் பார்த்துட்ருணும். எப்போ அவங்களுக்கு இந்த புரிதல் வந்துட்டோ அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக கடந்து வரக்கூடிய ஒரு நிலை வந்துடுவாங்க. பிரச்சனையில் ஸ்டக்காக வர தான் பிரச்சனையே. இப்போ தற்கொலைகள்லாம் நடக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டக்காகிடுறாங்க. ஆனால் அது கடந்து வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த கடந்து வரக்கூடிய புரிதலை தரக்கூடிய தான் ஐயாவுடைய இந்த ஞான புரிதல். இது இந்த சமுதாயம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் இது போய் சேரணும். என்னை பொறுத்தவரை நம்மளை ஸ்ரீ பகவத் மிஷனை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தான். இந்த குடும்பத்தை நம்மளாம் வந்து கற்றுக்கிறோம். யார் யாரெல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே எனக்கு ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். அந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம குடும்ப உறுப்பினருடைய எண்ணிக்கை இந்த உலகம் அளவில் விரியணுங்கிறது தான் என்னுடைய பேராசை. அந்த பேராசை நிறைவேறணும், நம்ம எல்லாருமே இணைஞ்சு செயல்படணும். புரிஞ்சிக்கிட்டோம்னா நாமளும் நம்மளோட போராடுறதில்ல, நம்ம வந்து ஐயாவுடைய தகுதி நமக்கு ஐயா நம்ம கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லாருமே ஞானி ஆயிடுறோம். ஒரு ஞானி இருந்தாவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த சமுதாயம். இவ்வளோ பேர் ஞானி ஆகும்போது என்ன ஆகும்? இந்த சமுதாயமே ஒரு சுபிட்சம் அடைகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லிக்கிறதெல்லாம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள். இது நம்ம வீடுன்னு நினச்சிங்க, ஐயா நம்முடைய அப்பா, அவ்வளோதான். நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம். நம்ம அனைவருமே ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணும்போது இந்த விஷயம் சாதாரண விஷயமாயிடும். உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.